வணக்கம். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட 50 குடும்பங்களுக்கு அரிசி, காய்கறிகள் மற்றும் ரொட்டி வழங்கிய திமுக பிரமுகர். கொரோனா தொற்று காரணமாக தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அமல்படுத்தியுள்ளார். மேலும் திமுக கட்சியினர் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் கோவை கவுண்டம்பாளையம் 5வது வட்டம் பெரியக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் 39 வயதான சிவகுமார், திமுக பிரமுகரான இவர் பழைய கட்டிடங்களை வாங்கி உடைத்து அதிலுள்ள பொருட்களை விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் கவுண்டம்பாளையம் அசோக் நகர் மேல் பகுதியில் வசிக்கும் 50 மேற்பட்ட குடும்பங்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அந்த பகுதி அடைக்கப்பட்டிருந்தன. கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் அவர்களால் வெளியே வர முடிந்தது. இதனால் உணவிற்காக அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர். தகவல் அறிந்து அந்த இடத்திற்கு சென்ற சுபகுமார் 50 குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசி, 5 கிலோ காய்கறிகள், ரொட்டி மற்றும் முகக்கவசங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் உணவின்றி தவித்தவர்களுக்கு ரொட்டி மற்றும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசும்போது, முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின்படி பையா கவுண்டர் ஆலோசனையின்படி பசித்தவருக்கு உணவளித்தல் என்ற முறையில் தினந்தோறும் கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உணவில்லாமல் கஷ்டப்படும் நபர்களுக்கு உணவு அளிக்க உள்ளதாக கூறினார். சிவகுமாரின் இந்த செயலை அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். இப்போ அசோக் நகர் மேல் பகுதியில் வந்து ஒரு 30-40 குடும்பங்கள் இப்போ ஃபோனில் தொடர்பு கொண்டதுனால அவங்களுக்கு வந்து 5 கிலோ அரிசி, காய்கறிகள், மாஸ்க்கு, ப்ரெட்டு எல்லாம் கொடுத்துருக்கேன். அதுபோக 500 ப்ரெட் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நேர் ஜிஹெச்சுக்கு எடுத்து போய் கொடுக்க போகிறேன். நாளையிலேருந்து சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பசித்தோருக்கு உணவுன்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எங்கள் தங்க தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்களின் அறிவுறுத்தல் பேரிலும் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் பையா கவுண்டர் ஆணைக்கு இடங்க நாங்கள் இதை வந்து தொடர்ந்து செய்ய போகிறோம். நாளையிலேருந்து 500-750 பேருக்கு சாப்பாடு சமைச்சு எங்கே கூப்பிட்டாலும் கவுண்டமலை பகுதிக்குள்ளே நேராக கொண்டு போய் கொடுக்க போகிறோம். நன்றி.